வணக்கம். இயற்கை மருத்துவத்துக்கு உங்களாக இருக்கிறேன். நம்ம இன்றைக்கி இந்த இயற்கை மருத்துவத்தில் பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா வியர்வையை பற்றி. வியர்வை அப்படின்றது எல்லாருக்குமே இருக்க வேண்டிய விஷயம்தான். ஆனால் ஒரு சில பேருக்கு வந்து இந்த வியர்வை அப்படின்றது ரொம்ப அதிகப்படியான இருக்கும். ஸோ அந்த அதிகமாக இருக்கும்போது அவங்களுக்குள்ளே என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா ஏதாச்சும் ஒரு வேலையில் இன்ட்ரெஸ்டாக பண்ணவும் முடியாது. அந்த மாதிரி நிறையா வந்து இடஞ்சுருளாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து நம்மளுடைய இந்த டாபிக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இதனால் வந்து அவங்களுக்கு ரொம்ப நல்ல பயனும் இருக்குங்க. சரி, இதுக்கு தேவையானது என்ன அப்படின்றத பார்க்கலாம். அதே மாதிரி இந்த வேர்வை அதிகமாக இருக்கிறவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அக்கல்களில் வந்து சின்ன சின்ன கட்டி மாதிரி புண்ணு மாதிரி வந்து வலிகள் இருக்கும். இன்னர் யூஸ் பண்ணுற இடங்கள்லேயும் வந்து அதிக வேர்வை இருக்கிறனால வந்து சின்ன சின்ன காயங்கள் மாதிரி வந்து ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் அதிகப்படியான வேர்வை இருக்கும்போது வந்து அந்த வேர்வை காய்ஞ்ச பிறகு அவங்க மேலே வந்து அதிகமான துர்நாற்றம் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இந்த நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற இந்த டாப்பிக்லேயே வந்து அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுல்லாகவே க்யூர் பண்ணிடலாம். சரி, இதுக்கு தேவையானது என்ன அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு தேவையான விஷயங்கள் வந்து மொத்தம் 6 விஷயங்கள். இந்த 6 வந்து சம அளவு எடுத்துக்கோங்க. அதாவது 100 கிராம் அப்படின்னா 100 கிராம் எல்லாமே 100 கிராம் எடுத்துக்கோங்க. 50 கிராம்னா எல்லாமே 50 கிராம் எடுத்துக்கோங்க. உங்களுடைய எந்த அளவுக்கு தேவைகள் இருக்கோ அந்த அளவுக்கு வந்து ஒரே சம எடை எடுத்துக்கணும். சரி, இந்த 6 விஷயங்கள் என்ன என்ன அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து துளசி. இப்போ துளசி 50 கிராம் எடுத்திங்கனாக்கா எல்லாமே 50 கிராமில் தான் இருக்கணும். துளசி 50னா 50 கிராம் இருக்கணும். துளசி 100 கிராம் எடுத்திங்கன்னா எல்லாமே 100 கிராம் இருக்கணும். சரி, ஒன்று வந்து துளசி, 2 வந்து அருகம்புல். துளசி 1, 2 அருகம்புல், 3 வேப்ப இலை, 4 வந்து மஞ்சள். நம்ம குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா மஞ்சள், அந்த மஞ்சள். 5வது வந்து என்ன அப்படின்னாக்கா கருவேப்பிலை. 6வது வந்து ஆவாரம் பூ. நல்லா கேட்டுக்கோங்க, துளசி, அருகம்புல், வேப்ப இலை, மஞ்சள், நம்ம குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற மஞ்சள், ஆவாரம்பூ, கருவேப்பிலை, இந்த 6 வந்து சம்மையாக எடுத்துக்கிட்டு கொஞ்சம் லைட்டாக வெயிலில் காய வச்சுக்கோங்க. லைட்டாக வெயிலில் காய வச்சுட்டிங்கனாக்கா பவுடர் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து ஒரு வாரமோ இல்லை நல்லா அடிக்கிற நல்லா வெயில் இருக்குது அப்படின்னா ஒரு வாரம் நீங்கள் எல்லாத்தையும் வந்து வெயிலில் வச்சுட்டிங்கனாக்கா உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னாக்கா பவுடர் பண்ணுறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இதை பவுடர் பண்ண பிறகு இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். எப்பயுமே யூஸ் பண்ணுற மாதிரி சோப்பு யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த சோப்புக்கு பதிலாக வந்து நம்ம இதை பவுட்ராக யூஸ் பண்ணி அதை தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக தடவி நல்லா ஒரு 2 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷம் நல்லா தேய்ச்சி குளிச்சுக்கிட்டு இருக்கணும். இதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா தொடர்ந்து இதை யூஸ் பண்ண முடியலை அப்படின்றவங்க ஒரு நாள் சோப்பு யூஸ் பண்ணுங்கள், ரெகுலராக யூஸ் பண்ணுற சோப்பு. இன்னொரு நாள் வந்து இந்த பவுடரை வந்து உடம்பு முழுவதும் நல்லா தேய்ச்சிட்டு 2 நிமிஷம் நல்லா கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா தேய்ச்சி குளிங்க. இதை நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்கனாலே போதும், அதிகப்படியாக வேர்வையில் இருக்கிறவங்களுக்கு நல்லா கண்ட்ரோலுக்கு வந்துடும். 1 மாதத்துலேயே நல்ல ரிசல்ட் தெரியும். 4-5 மாதத்துலேயே முழுமையாக கண்ட்ரோலுக்கு வந்துடும். துர்நாற்றம் இல்லாமல் இருக்கும். மேனியும் வந்து நல்ல ஒரு அழகான தோற்றமும் வரும். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்ல ரிசல்ட்டு. இதை வந்து பெரிய பெரிய ராஜாங்கத்தில் வந்து இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும். வணக்கம்.